ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம TH14 வந்திருக்கோம். ஸோ நம்மளோட TH14 லாஸ்ட்டு நம்ம சூப்பர் ஆக்ஸை வச்சு எப்படிலாம் அட்டாக் பண்ணலாம், எப்படிலாம் இல்லை, ஏதோ எனக்கு தோணுன மாதிரி அட்டாக் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ண ஏதா பண்ண நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மேலே ரைட் சைடில் ஐ பட்டனில் அந்த வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன், எனக்கு செட் ஆகலாம்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் செட் ஆகலை தான், இருந்தாலும் நம்ம சில பல ட்ரிபிள்ஸ் அடிச்சிருக்கோம், இருந்தாலும் எனக்கு செட் ஆகலை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோன்னா, ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துருந்த குயின் வாக் லவ் லூன் எதிர்பார்த்துருந்தீங்களா? இருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த குயின் வாக் லவ் லூன் எப்படிலாம் பண்ண போகிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட வார்டனை பிடிச்சி ஏர்லாம் மாற்றுவோம், நமக்கு தேவையான சிசி ட்ரூப்பாக வாங்குவோம். இப்போ நம்மளோட அட்டாக்கு இறங்குவோமா? இன்றைக்கி நம்ம அப்டேட்லாம் எதுவும் போட போதில்ல. ஏ, ஒரே நிமிஷம், 4x ஸ்டார் போன சார் இருக்குது, சிசிக்குள்ளே லூட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரும், எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல, அதுக்கு 5 ஸ்டார் தேவை, 4x ஸ்டார் போனஸு. இப்படி தான் ஃபஸ்ட் அட்டாக்ல கிடச்சிருக்காது. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம அடிக்க போகிற ஃபஸ்ட்டு பேஸு இது தான். இந்த பேஸ் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா டிஃபென்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ரொம்ப தள்ளி தள்ளி இருந்தால் தான் குயின் வாக்குக்கு ஈஸி, ரொம்ப க்ளோஸராக இருந்தால் ரொம்ப உன்னிப்பாக பார்த்து அடிக்கணும். ஸோ இந்த பேஸில் ஒன் சைடு ஃபிலிம் ஃபிங்கர் போட்டுக்கலாம், ஒன் சைடு நம்ம குயின் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம், அண்ட் இன்னொரு சைடு நம்மளோட லவ் லூன் சார்ஜை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் குயினை வச்சு மட்டும் அந்த ஈகிள் ஆர்ட்லரி கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் தூக்கின போயிட்டேன்னா இந்த மேட்ச் கன்ஃபார்ம் நின்று. நான் ஈலஸ் ட்ராப் பண்ணல, குயின் எந்த பக்கம் போகிறான்னு பார்த்துட்டு போட்டுக்கிறேன். ஓகே, குயின் இந்த பக்கம் தான் வரா. ஸோ ஈலஸை ரைட் சைடில் போடுவோம். ஈலஸ் பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம், நீங்கள் மல்டி இன்ஃபோ நோட் பண்ணணும். ஃப்ளேம் ஃப்ளிங்கர், எட்டி, ஹெட்ஹண்டர், எப்படி பிளேஸ் பண்ண பார்த்தீங்களா? ஒரு ரேஜ் போட்டுப்போம், குயின் லைட்டாக சேதாரமாக இருக்கா. ஸோ ஒரு வால் பிரேக்கர், ஸ்னீக்கீஸ், நைஸ். இந்த பக்கம் எக்ஸ்போ கிட்ட நம்ம ஃப்ளேம் ஃப்ளிங்கர் அடி வாங்குவோம், அது தவிர்க்கவே முடியாது. ஓகே, ஒரு இன்வர்ஸ், ஒரு இயர்லியர் ரேஜ், ஒரு ஹெட்ஹண்டர் போட்டுக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இல்லை வேணாம், குயின் எபிலிட்டி யூஸ் பண்ணுறேன் நான். சூப்பர், அனதர் வால் பிரேக்கர், ஃப்ரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரீஸ், ஒரு ரேஜ், அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போ நான் என் கிங்கை யூஸ் பண்ண மாதிரியா? ஸோ இந்த பக்கம் கிங்கு, ஏர் வார்டன், ஆர்சி, ஒரே ஒரு ஹெட்ஹண்டர் இருக்கான். இது நம்ம வார்டன் எப்படியோட சேர்த்து யூஸ் பண்ணியோம்னா ஏர் ஸ்வைப்பர் கொஞ்சம் தொல்லை கொடுக்குறான். நான் இந்த சைட்லேருந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு நான் பண்ணி இறக்கி விட்டேன், ஆனால் இப்போ பார்த்தாக்கா தப்புன்னு தோணுது. ஒரு ரேஜ், லூன்ஸை உள்ளே கூட்டின வருவோம். சிங்கிள் இன்ஃப்ளோ யாரை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கு? ஆர்சியா? இல்லை, ஏதோ ஒரு பெட்டை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மல்டி இன்ஃப்ளோனாக்கு ஒரு ஃப்ரீஸு, நம்மளோட ஆர்சிக்கு ரேஜ் போடுறேன். சில பல லூன்ஸை இந்த இடத்துல தள்ளுவோம், ஏர் ஸ்வைப்பரும் காலி பண்ணுவோம். ஸோ முதல்ல இந்த பேச முடிக்க நம்மளோட ஆசி எபிலிட்டி போதும் தான் தோணுது. ஆசி எபிலிட்டி யூஸ் பண்ணியாச்சு, பட் ஆனால் சிசிக்குள்ளேந்த அது யாக்கு சாவடிச்சிச்சா? பாய்சன் போட்டதுனால டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடியாது, அதான் நான் போடாமல் வச்சுருந்தேன். ஸோ கடைசியாக இந்த பேஸை முடிக்க நம்மக்கிட்ட நம்ம குயினே போதும், ஏன்னா ஸ்கேட்ஷாட் ஃபுல்லாக டைவர்ட் ஆகிட்டு இருக்கு. குயின் பக்கம் நம்ம லூன்ஸ் எல்லாம் உள்ளே போந்துட்டாங்க, நம்ம உடனே சேர்ந்து இப்போ அடிச்சிட்ருக்கான். ஃபைனலி திஸ் இஸ் த ட்ரிபிள், அற்புதமான ட்ரிபிளோட இன்றைக்கான வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் இதை விட பயங்கரமான பேஸ்லாம் அடிச்சிருக்கேன், இது அந்தளவுக்கு பெருசாக டஃப் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் நம்ம இதுக்கப்புறம் இன்னமும் டஃப்பான பேஸாக பார்த்து கிளியர் பண்ணலாம். நம்மளோட ரெண்டாவது அட்டாக், அதாவது இப்போ நம்ம பண்ண போகிற அட்டாக் தான் சொல்கிறேன். ஸோ சிசி ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன், தேவையில்லாமல் எனக்கு டொனேஷன்ஸ் அடிக்க மாட்டானுங்க. சரி, கொடுத்தது கொடுத்தது தான், வாங்குவோம். ஸோ கைஸ், மீண்டும் ஒரு அற்புதமான அட்டாக்கு பார்க்க நீங்கள் ரெடியா? ரெடியா? இறங்குவோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பேஸு பரவி இருக்க மாதிரி பார்க்கலாம். அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க டிஃபென்ஸ், அந்த மாதிரி பேசஸ் தான் நான் இப்போ தேடுறேன். TH15 இருந்தாலும் மொக்கையாக இருக்குது பேஸு.
இந்த பேர் சூப்பராக இருக்கு, ஆனால் டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக டைட் பண்ணல. ஆர்ச்சர் டவரு கெனான்லாம் டிஹெச் 13 ஆனது தான் இருக்கு, ஆனால் இந்த பேஸ் அடிக்கவே கொஞ்சம் கஷ்டம்தான். ராக்கெட்லாம் அப்கிரேட்ல இருக்கு, எல்லாம் அடிச்சிருவேன். ஆனால் பேஸ் டிசைன் சூப்பராக இருந்தது, தாறுமாறாக இருக்கே. ஆனால் இதெல்லாம் பழங்காலத்து பேஸு, அப்படியே வச்சு ஓடிட்டுருக்கானுங்க. சீக்கிரம் 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 நம்ம லாஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணாமல் ட்ரை பண்ணலாமா? லாஸ்ட்டாக அந்த 27 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது ஒரு நல்ல பேஸாக மாட்டோம்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ நான் ட்ரை பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு லிங்க்கை கொடுக்குறேன் ரைட் சைடில், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 10 செகண்ட், 10 9 8, ஸோ 5 4 3 இப்போ கொடுப்போம். காமிச்சிரு 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 பேஸ் சூப்பராக தான் இருக்குது, பட் இதுவுமே க்ளோஸ் டிஃபென்ஸ் இருக்கு பேஸ் தான். நான் வேற மாதிரி எதிர்பார்க்குறேன், பேஸ் மாட்டதான் மாட்டேங்குது. இந்த பேஸ் தான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி பேஸ் தான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த பேஸு. ஸோ இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் ராக்கெட் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பானே. ராக்கெட் காலி பண்ணால் லூன்ஸ் தான் உள்ள இறக்கி விடணும், ஃப்ரீஸ் போடணும், வேலைக்கு ஆகாது. ஸோ கைஸ் நான் பிளிம்ப் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த அட்டாக்கு. நான் எதனால் பிளிம்ப் யூஸ் பண்ணுறேன்னா, என்னால் என்னோடய ஆச்சர் கோயின்னு வெளியே இருந்து ராக்கெட் தூக்க முடியாது, என்னோடய ஈலஸ் எல்லாமே ராக்கெட் சாப்பிட்றோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் ஏர்லியர் பிளிம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அட்டாக்கில். நம்ம ஈலஸ் நான் யூஸ் பண்ணது காரணம் என்ன தெரியுமா? நம்ம குயின் இன்னும் அடி வாங்க ஆரம்பிக்கல, என் குயின் எப்போ அடி வாங்க ஆரம்பிச்சதோ அப்போ தான் என்னோட நான் ஈலஸை ட்ராப் பண்ணேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இல்லைனா எட்டி கிட்ட ஈலஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் விளையாடி விளையாடி அனுபவிச்சா மட்டும்தான் இந்த டிப்ஸ்லாம் உங்களால் கற்றுக்க முடியும். நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லிட்டேன், செம்மையான வால் பிரேக்கர் இது. ஓகே, என் குயினுக்கு ஃப்ரீஸ் தேவைப்படாது, தூக்கிடுவா. ட்ராப் இருக்கான் செக் பண்ண மட்டும் நான் லூன்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கேன். என் கிங்கியுமே சேர்த்து ட்ரா பண்ணுறேன். உப்ஸ், போயின மிஸ் பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேனே. அடுத்த வால் பிரேக்கர், பட் ஆனால் வால் பிரேக்கர் கேவலமாக போயிடுச்சு. கிங் எபிலிட்டி கைஸ், அட்டாக்குமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வார்டன் நம்ம ஆர்சி, எப்பயுமே கிங்கு கூட வார்டனை, கிங் இருக்க பக்கத்தில் வார்டனை இறக்காதீங்க. வேறு எந்த ஹீரோவுமே எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஆசி இல்லாதப்ப எனக்கு நான் சொல்கிறேன், அட்டாக் முடிச்சுட்டு பேச முடியல. வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 2 ரேஜ் இருக்குது, ஸோ அனதர் ரேஜ் இந்த சைடில் யூஸ் பண்ணுவோம். இந்த பேஸில் நிறைய சிங்கிள் இன்ஃப்ளூன்ஸ்னால நம்மளோட லூன்ஸுக்கு அந்தளவுக்கு பெரிய சேதாரம் இல்லை. இதுவே பெரிய விஷயம், லாவல் நடக்கு இன்ஃபோனோஸ் தான் ரொம்பவே தொலை கொடுப்பானுங்க. ஸோ கைஸ் இதெல்லாம் ஃப்ரீ ஸ்வாக் தான், ஸ்வாகு ஸ்வாகு ரெண்டு எட்டு ஸ்வாகு பேலன்ஸ் இருக்குது, மினியான்ஸும் ஸ்வாகு, மொத்தத்தில் ஸ்வாக் பண்ணி இந்த அட்டாக் நம்ம முடிச்சிட்டோம். எதனால்னா நம்ம பிளிம்ப் வச்சு ஒரு நல்ல பாத்திங் ரெடி பண்ணோம், குயினுக்கு குயினை வச்சு நல்ல வேல்யூ தூக்கணும். அண்ட் நம்மளோட லாவல் அட்டாக்கு எக்கச்சக்கமான ஸ்பெல்ஸை போட்டிருந்தது. ஸோ இதன் காரணமாக எங்கே என் லூனை காணோம் பேசிகிட்டு இருக்க கேப்பில், என் ரேஜி ஃப்ரீஸ்லாம் ஸ்வாக் பண்ணனே, அதை எதாவது போட்டு விட்டு தான் உசோட வந்திருப்பாருங்க. இருக்கட்டும். ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ஒரு தரமான குயினாக்கல் அவ்வளோனு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னமும் இதை பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் வார் டேக்கிள் பண்ணால் இன்னும் நல்லா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கான வீடியோவில் அவ்வளோதான் முடிஞ்சது என்னால். ஸோ நம்ம இன்றைக்கி அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் பண்ண போதில் வீடியோ முடிக்க போகிறோம். வீடியோ 10 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிச்சா இல்லை 10 நிமிஷம் வந்துடுச்சு. ஸோ கைஸ் வீடியோ முடிச்சிக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்கணுமோ அதை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட TH14, TH15, TH12, TH9 4 அக்கௌண்ட்டு தான் இருக்குது. நீங்கள் கேட்டாலும் TH9 போஸ்ட் பண்ண முடியல,
ஏன்னா இது உங்கள் மைண்ட் வைஸாக இருக்கும். டிஎச் நைன் நான் கேட்டிருந்தேன் எத்தனை நாள் அதையே போஸ்ட் பண்ண மாட்டேங்கிற, இப்போ என்ன இதுக்கு நீ கேட்குற அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.